சேர்ந்தவர் 25 வயதான பாக்ஸிங் வீரர் மதன். கரூரில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாக்ஸிங் பயிற்சி அளித்து வருகிறார். மாவட்ட மாநில தேசிய அளவிலான பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளையும் பெற்றுள்ள இவர் வரும் டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளார். மதனுக்கு வாய்ப்பு கிடைத்து உரிய நிதி வசதி இல்லாததால் தற்சமயம் அந்த போட்டியில் கலந்து கொள்ளாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்றால் அடுத்த ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வாய்ப்பு கூட கிடைக்கும் என்கிறார் மதன். ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் மேட்ச் அது. அது அமைச்சரோட இன்டர்நேஷனல் அமைச்சர் கிக் பாக்ஸிங் மேட்ச் ஃபெடரேஷனோட மேட்ச் அது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் எல்லா கண்ட்ரிலும் வருவாங்க. அந்த எல்லா கண்ட்ரி வருவாங்க. இந்தியாவிலேருந்து நானும் என்னோட ஸ்டூடண்ட் ஒரு பையனும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். புவன்குமார் அப்படிங்கிற ஒரு பையனும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மேட்சுக்கான போகிறதுக்கான என்கிட்ட இப்போ பவர் இருக்குது, வில் பவர் இருக்குது, என்னை கெப்பாசிட்டி இருக்குது, பட் வில் பவர் இருக்குது, கெப்பாசிட்டி இல்லை, எல்லாமே இருக்குது, பட் ஆனால் ஃபண்ட் இல்லை. எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஒலிம்பிக்ஸ் போகிறதுக்கான ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும். இதுகுறித்து கரூரில் உள்ள உடற்கல்வி ஆசிரியர் செல்வராஜ் கூறுகையில் நிதி வசதி இல்லாததால் மதன் இந்த போட்டியில் கலந்து கொள்வது கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவரை எப்படியாவது போட்டியில் கலந்து கொள்ள வைக்க முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிவித்தாா்.